வரலாற்று உண்மைகளை திரித்து பேசுகிறது ட்ரிபிள் ஆர். படத்திற்கு தடை கேட்டு வழக்கு. பாகுபலி படத்திற்கு பிறகு இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கியிருக்கும் திரைப்படம் ட்ரிபிள் ஆர். இதில் ஜூனியர் என்டிஆர், ராம்சரண், தேஜா, ஆலியா பட் உள்பட பலரும் நடித்திருக்கின்றனர். சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் தயாராகி இருக்கும் இந்த படம் ஜனவரி 7 வெளிவருவதாக இருந்தது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த படம் ஆந்திராவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய கோமரா பீம், அல்லூரி சீதாராமராஜு என்கிற வீரர்களை பற்றிய கதை. இந்த நிலையில் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று மேற்கு கோதாவரியை சேர்ந்த அல்லூரி சௌமியா என்பவர் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் சுதந்திர போராட்ட வீரர்களான அல்லூரி சீதாராமராஜு, கொமரா பீம் ஆகியோர் ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்த்தது போன்று தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக படத்தை உருவாக்கி இருக்கின்றனர். எனவே படத்தை தடை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறதாம். 7 வெளியாக வேண்டிய திரைப்படம் கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. தற்பொழுது அடுத்த பிரச்சனை இதற்கு உருவாகிவிட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவர்ல இருக்கிறதுனால நம்ம பைக்ல போகும்போதோ காத்து தூசோ படாது, ஏன்னா இதுல டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.